பட்டு நம்மளோட கலாச்சாரத்துல முக்கியமான அங்கம் வகிக்குது. கல்யாணம் மங்களகரமான நிகழ்வுனா பட்டுதான், ஒரு தெய்வீக அழகுங்க. பட்டுன்னா நமக்கெல்லாம் திருபுவனம், காஞ்சிபுரம், தர்மபுரம், அரணிதான் ஞாபகத்துக்கு வரும். கும்பகோணம் கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க, அழகா தவழ்ந்து நடந்து வர காவேரி, மக்களுக்கு சோறு போடுற விவசாயம், பல மருத்துவ குணமுள்ள வெத்தலை பித்தளை பாத்திரம், இன்னும் பல. இதில் பட்டு ஒரு முக்கியமான அங்கங்க. பட்டு சிலை கட்டிட்டு போனா எந்த தோஷமும் கிடையாது, அது ஒரு மெயின் காரணம். ரெண்டாவது வந்து கூட்டமாக இருக்கிற இடத்துல பட்டு சிலை கட்டிட்டு போனால் அந்த பட்டு வந்து வைரஸை தாக்குற ஒரு சக்தி அந்த பட்டுக்கு இருக்கு. அது வந்து அறிவியல் பூர்வமாக அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. கும்பகோணத்தில் பட்டுனா அது ராயாஸ் தாங்க. இவங்க 95 வருஷமாக இந்த ஹோல்சேல் பிஸ்னஸில் இருக்காங்க. முதல்ல அதாவது 1925 ஆண்டு சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவங்க இவங்க தாங்க. நம்ம ஈஸியாக போய் வாங்குற பட்டு பட்டுப்பூச்சிலேருந்து பிரித்து கோராவை சுத்தப்படுத்தி சாயம் நினச்சி ஜரிகையை தயார் செஞ்சுன்னு 26 ப்ராசஸ் முடிஞ்சுதாங்க நம்ம கைக்கு வருது. பத்து தறியிலேருந்து 3000 தறியா பெருக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதோட உரிமையாளர் திரு ராயா கோவிந்தராஜன் அவர்கள். அவரோட கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். துணியிலே ஒசந்தது பட்டுதான். பட்டு சிலை கட்டினாலே கையெழுத்து கும்பிடாக்குள்ள இருக்கும், அதோட யாரையே தனி. ஒரு பெண் குழந்தைக்கு கட்டினா அப்படியே ஆண்டாள் நடந்து வந்தாக்குள்ள இருக்கும் அந்த அழகு, அந்த அழகு 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 அழகு. பட்டு சிலை கட்டி ஒய்ஃபண்ட் அது வந்து இறங்கி ஒரு மண்டபத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை தூக்கி வரம்புவோம், நம்ம கையை தூக்கணும்னு தோணாது, அதுவாக தூக்கி நம்ம வரம்புவோம். அந்த அளவுக்கு வந்து அந்த பட்டுக்கு ஒரு பெரியவே அது வந்து திருஷ்டி முதல்ல போகும். பட்டு சிலை கட்டினாலே திருஷ்டி மேலே படாது. பட்டு சிலைன்றது ஒரு 25 பேர் வாழ வைக்கிற துணி. மல்பெரி செடியிலேருந்து பட்டு சிலை தயாராக வரைக்கும் ஒரு பட்டு சிலை வாங்கினா அவ்வளோ புண்ணியம், எல்லாரையும் வாழ வைக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வாழ வைக்கிற தொழில் வந்து பட்டு சிலை தான். மிச்சம் நீங்கள் வந்து பேண்ட்டு சட்டை நைலக் சேலை எதுவாக இருந்தாலும் மிஷினில் தயாரே வெளில வந்துடும். இது அப்படி கிடையாது, ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு தொழிலாளிக்கு கூலி கொடுத்தா தான் அந்த சேலை தயார் பண்ண முடியும். அதனால் வந்து பட்டு சிலை வாங்கிறது தர்மத்தில் வந்தது. தருமாற்றம் வந்தாலும் ஆண்டவன் கையை பிடிச்சி வெளில அலட்சி விட்டுருவான். நான் அது சோதனை இருந்து என்ன பார்க்கலாம், நீங்கள் நான் பெரிய பலசாலி கிடையாது, பெரிய படிப்பாளி கிடையாது, பெரிய புத்திசாலின்னு நான் சொல்லிக்க தயாராக இல்லை. உழைப்பு காலையில் சாயங்காலம் கடை தவிர எதுவுமே தெரியாது, இன்னும் கோவில் தான். அந்த அளவுக்கு இருக்கும்போது ஆண்டவன் வந்து நம்ம வந்து இன்னைக்கு புராணம் இந்த சோதனையை என் கையை பிடிச்சி வெளில அலட்சி விடுவான். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் 300 பேர் சம்பளம் போட்டுருக்கேன், கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருக்கு, ஈவி கட்டிக்கு மாதம் குறைந்து வந்து 60 லட்சம் வேணும், எந்த வரவும் வரல, 2 மாதமாக நான் வந்து சமாளிச்சுட்ருக்கேன், இதுக்கு மேலே சமாளிப்பேன், 6 மாதம் ஆனாலும் என்னால் சமாளிக்க தைரியம் இருக்குது. அந்த தைரியம் கொடுத்தது ஆண்டவன் தான். இவங்க கும்பகோணத்துலேருந்து சென்னை, திருச்சி, கோவை, மதுரை போன்ற முக்கியமான நகரங்களில் உள்ள கடைகளுக்கு ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட ட்ரெடிஷ்னல், ட்ரெண்டி ரெண்டுமே நியாயமான விலையில் கிடைக்குங்க. நமஸ்காரம்.